Hello friends, welcome to Masala Train. இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி சாம்பார் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது நீங்கள் செய்யறது ஈஸியாக செஞ்சிடலாம், அதே டைம்லையும் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்காக பருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி வச்சிடலாம். அலசினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நம்ம அலசி வச்சுருக்கிற பருப்பு எடுத்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயம் கால் கப் எடுத்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இதோட ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்குறேன். அப்புறம் முருங்கைக்காய் ஒரு 7-8 பீஸ் வர மாதிரி எடுத்துருக்குறேன். காய் வந்து நீங்கள் விருப்பப்படுற காய்கறி சேர்த்திக்கலாம். பீன்ஸ் இருந்தாலும் நீங்கள் பீன்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். இதை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இல்லை காய்கறியெல்லாம் எதுவுமே இல்லைனாலும் வெறும் வெங்காயத்தில் மட்டுமே வச்சிங்க அப்படின்னா கூட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம். அதையும் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்புறம் இதோட பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட கட்டி பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அப்புறம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதோட 1.5 கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 விசில் விட்டிங்கன்னா போதும். ஒரு பவுலில் புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திங்கன்னா போதும். இட்லி தோசைக்கு வைக்கிற சாம்பார் அப்படிங்கிறதுனால புளிப்பு வந்து அதிகமாக தேவைப்படாது, அதனால் புளி கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு வேகிற அளவுக்கு விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போது இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த சாம்பாரை தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருங்க. இதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திடுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம். இதோட கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்திடுங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கால் கப் எடுத்துக்கலாம். இதோட வரமிளகாய் 2 எடுத்துருக்குறேன். நம்ம முன்னாடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம், அதனால் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதோட சாம்பார் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது கொதிச்சு வர்ற டைமில் குக்கரில் இருக்கிற பருப்பு காயெல்லாம் சேர்த்திக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது ஆற ஆற கெட்டி ஆகிடும், அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் தண்ணியாட்டம் வச்சுருங்க. ஒரு 1/4 கப் பருப்பு போட்டிங்க அப்படின்னா 4-5 பேர் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட இந்த சாம்பார் நீங்கள் வச்சுக்கலாம். அந்தளவு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.